ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நைன்த் லெசன் கரைசல்கள் பாடத்தில் இருக்க கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எட்டு பாடம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் என்னை பார்க்கல அப்படின்னா வீடியோஸ் கூடிய லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோக்குரிய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை கொண்ட ஒரு படித்தான கலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து கரைசல்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை கொண்ட ஒருபடித்தான கலவை வந்து கரைசல்கள் என்று அழைக்கப்படுது கரைசல்கள்ல வந்து கரைப்பானும் இருக்கும் கரை பொருளும் இருக்கும் ஸோ அது ரெண்டும் சேர்ந்து உருவாகும் ஒரு கலவைதான் வந்து கரைசல்கள் என்று வரையறுக்கப்படுது நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது ஒரு படித்தான கலவை ஏன்னால் நீரும் உப்பும்தான் கரைப்பான் நீர் கரைப்பொருள் உப்பு ஸோ ரெண்டும் சேர்கிறனால இது ஒரு படித்தான கலவை என்று பெயர் இருபடித்தான கலவைனா எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்பு சர்க்கரையும் வந்து சேர்ப்பாங்க ஸோ அது வந்து இருபடித்தான கலவைக்கு வந்து ச முப்படித்தான கலவைக்கு வந்து உதாரணம் நீர் உப்பு சர்க்கரை மூணு சேர்கிறனால குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறனும் வந்து அதிகரிக்கும் மணலுடன் நீர் சேர்ந்த கலவை வந்து பலப்படித்தான கலவை என்று அழைக்கப்படுது மணலும் நீரும் சேர்ந்த கலவை பலப்படித்தான கலவைக்கு உதாரணம் கரைசல்களின் கூறுகள் குறைந்தபட்சம் எத்தனைனா இரண்டு இருக்கும் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரிதான் கரைசல்கள் அப்படின்னா கரைப்பொருளும் இருக்கணும் கரைப்பானும் இருக்கணும் ஸோ கரைசல்களோட பேசிக் குறைந்தபட்சம் வந்து ரெண்டு மூலக்கூறுகளாவது ரெண்டு கூறுகளாவது வந்து இருக்கணும் இருமடி கரைசல்களுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபைட் படிகங்களை நீரில் கரைப்பது ஸோ இது ஒரு படித்தான கலவைனம் நீரும் உப்பும் இருப்படித்தான கலவைனா உங்களுக்கு காப்பர் சல்ஃபேட் படிகங்களை நீரில் கரைக்கிறது இங்கே தான் இருக்குது உனக்கு காப்பர் சல்ஃபேட் நீர் அதனால் இது இருமடி கரைசல் இதே மாதிரி மும்மடி கரைசலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உப்பு சர்க்கரை நீர் இது மூணுமே செய்றதா வந்து மும்மடி கரைசலுக்கு உதாரணம் திண்ம கரைசலுக்கு உதாரணம் எவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர் ரசக்கலவை இது எல்லாமே வந்து திண்மத்தில் கரைசலுக்கு உதாரணம் இந்த தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர் பார்த்தீங்கன்னா உலோக கலவைகள் ஸோ தங்கம் வந்து உலோகம் கரைக்கப்படுது உலோகம் இருக்கும் ஸோ இது உலோக கலவைகள் என்று அழைக்கப்படுது கலவைகள் என்பது பாதரசத்துடன் கலந்த சோடியம் ஸோ அதனால் இவை கரைசல் என்று அழைக்கப்படுது இந்த தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பரில் பார்த்தீங்கன்னா தங்கமும் திண்மம் தான் காப்பரும் தான் ஸோ ரெண்டுமே வந்து திண்மம் ரசக்கலவையில் பார்த்தீங்கன்னா திரவமும் திண்மமும் வந்து சேருது ஸோ திரனா திரவம் தீனா திண்மம் அந்த மாதிரி நோட் பண்ணியிருக்கேன் ரசக்கலவை என்பது திரவமும் திண்மமும் சேர்ந்தது இது ரெண்டு தான் வந்து திண்ம கரைசல்களுக்கு உதாரணம் அடுத்ததான் திரவ கரைசல்களுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது ஒன்று வந்து நீரில் கரைக்கப்பட்ட சோடியம் குளோரைடு இது திரவமும் திண்மமும் திரவமும் சேர்ந்தது நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால் இது வந்து திரவம் திரவம் ரெண்டும் சேர்ந்த கலவை நீரில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு இது திரவமும் வாயுவும் சேர்ந்த கலவை சோடா நீர் சொல்லுவோம் திரவமும் வாயும் சேர்ந்த கலவை தான் வந்து இந்த சோடா நீர் இது வந்து திரவ கரைசல்களுக்கு உதாரணம் அடுத்ததான் வாயு கரைசல்களுக்கு உதாரணம் என்னென்னா திரவம் பிளஸ் வாயு சேரும் வாயு பிளஸ் வாயு சேரும் இந்த ரெண்டு ஸ்டெப்பு தான் இருக்கு திரவம் பிளஸ் வாயுக்கு எக்ஸாம்பிள் வந்து காற்றில் உள்ள நீராவி மேகம் அதே மாதிரி வாயு பிளஸ் வாயு கலவைக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன் ஹீலியம் வாயு கலவை இது வந்து வாயு கரைசல்களுக்கு உதாரணம் அவ்வளோதான் கரைசல் திரவக்கரைசல் வாயுக்கரைசல் அப்படின்னு மூணு கரைசல்கள் வந்து இருக்குது ஸோ மூணுக்கும் எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்தாச்சு படிச்சுக்கோங்க லெவன்த் கொஸ்டின் சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுவது நீர் ஸோ எந்த ஒரு பொருளையும் கரைக்க வல்ல திறன் பெற்றிருப்பதால் உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் என்று நீர் வந்து அழைக்கப்படுது திரவத்தில் வாயுவின் கரை திறனில் அழுத்தத்தின் விளைவை எந்த வீதி விளக்குகிறது ஆன்சர் ஹென்றி விதி பொருட்கள் பொதுவாக காணப்படும் நிலைகள் வந்து மூன்று திண்மம் திரவம் வாயு என மூன்று நிலைகளில் வந்து இருக்கும் பெரும்பாலான பொருட்களை கரைக்க வல்லது வந்து நீர் அதனால தான் நீர் வந்து சர்வ கரைப்பான் எனவும் வந்து அழைக்கப்படுது பதினஞ்சு எந்த ஒரு கரைசலில் கரை பொருளை கரைக்கும் கரைப்பானாக நீர் செயல்படுகிறதோ அந்த கரைசல் வந்து நீர் கரைசல் என்று அழைக்கப்படுது அதே மாதிரி எந்த ஒரு கரைசலில் நீரை தவிர பிற திரவங்கள் கரைப்பானாக செயல்படுகிறதோ அந்த கரைசல் வந்து நீரற்ற கரைசல் என அழைக்கப்படுது ஸோ ஒவ்வொருதுக்கும் கீழே எக்ஸாம்பிள் இருக்குது நீரற்ற கரைப்பானாக பயன்படுத்தப்படும் பொருட்கள் எது எது அப்படின்னா ஆல்கஹால் பென்சின் ஈத்தர்கள் கார்பன் டை ஆக்சைடு ஸோ நீரை பயன்படுத்தி கரைசல் நமக்கு தெரியும் ஸோ நார்மல் நம்ம இது பண்ணுறதுனா நீர் இல்லாமல் வந்து எந்த பொருட்கள் கரைப்பனாக பயன்படுதுன்னா ஆல்கஹால் பென்சில் ஈத்தர்கள் கார்பன் டை ஆக்சைடு கரைப்பொருளின் அளவை அடிப்படையாக கொண்டு கரைசல்கள் வந்து எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா மூன்று வகையாக வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலில் மேலும் கரைப்பொருளை கரைக்க இயலாதோ அக்கரைசல் தெவிட்டிய கரைசல் என்று அழைக்கப்படுது ஸோ தெவிட்டிய கரைசல்னால் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலில் மேலும் கரைப்பொருளை கரைக்க இயலாதோ அந்த கரைசல் தான் வந்து தெவிட்டிய கரைசல் என்று அழைக்கப்படுது முனைவுரா சேர்மங்கள் முனைவுரா கரைப்பானில் எளிதில் கரைகிறது இதற்கு எக்ஸாம்பிள் வந்து ஈத்தரில் கரைக்கப்பட்ட கொழுப்பு வாயுக்களை கரைப்பொருளாகக் கொண்டு திரவ கரைசல்களுக்கு உதாரணம் கூறு ஹேன்சர் குளிர்பானங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அமோனியா பார்மலின் இது எல்லாமே வந்து வாயுவை கரைப்பொருளாகக் கொண்ட திரவ கரைசல்கள் கொடுக்கப்பட்ட கரைசலில் அல்லது கரைப்பானில் கரைந்துள்ள கரைப்பொருளின் அளவு வந்து கரைசலின் செறிவு என்று அழைக்கப்படுது கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் வந்து மூன்று இருக்கு ஒன்னு கரைப்பொருள் மற்றும் கரைப்பானினுடைய தன்மை அடுத்ததா வெப்பநிலை அழுத்தம் திரவ மருந்துகள் வாய்க்கொழுவும் திரவங்கள் புரைத்தடுப்பான்கள் வீட்டு உபயோக பொருட்கள் கிருமி நாசினிகள் போன்ற கரைசல்களில் உள்ள கரை பொருளின் அளவு வந்து ஐபி என குறிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து இந்த இந்த திங்ஸ் மேலே வந்து கொடுத்துருக்காங்களே இதில் எப்படி இருக்கும் அதை கரைதிறன் அளவு எப்படி குறிச்சிருப்பாங்க அப்படின்னா வி பை வி அப்படின்னு வந்து நோட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா களிம்புகள் அமில நீக்கிகள் சோப்புகள் போன்றவற்றில் உள்ள கரைசல்களின் செறிவுகள் வந்து எவ்வாறு இருக்கும்னா டபிள்யூ பை டபிள்யூ என குறிக்கப்பட்டிருக்கும் நீரேறிய உப்பான நீல வெற்றியாளின் அதாவது நீல வெற்றியாளின் என்பது மயில் துத்தம் என்றும் அழைக்கப்படும் இதனுடைய ஐப்பாக்கப் பெயர் என்னென்னா காப்பர் டூ சல்ஃபேட் ஃபென்டாஹைட்ரேட் வேதி வாய்ப்பாடு சி ஃபோர் டாட் ஃபைவ் ஹெச் டூ ஓ தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீரேறிய உப்புக்கள் இ நீல விற்றையால் வரும் அடுத்தது பச்சை விற்றையால் வெள்ளை விற்றையால் ஜிப்சம் எப்சம் இது எல்லாமே வந்து இந்த நீரேறிய கரைசல்ல தான் வரும் அடுத்ததாக இந்த எப்சம் உப்பினுடைய அய்ப்பாக்க பெயர் என்ன அப்படின்னு மெக்னீசியம் சல்பேட் சல்ஃபேட் ஹைட்ரேட் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஃபோர் டாட் செவன் ஹெச்டூஓஓ இருபத்தி எட்டு ஜிப்ஸத்தினுடைய அய்வ்பாக்க பெயர் வந்து கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் ஃபோர் டாட் டூ ஹெச்டூஓ பச்சை வெற்றியாளின் ஐவ்பாக்க பெயர் வந்து இரும்பு டூ சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் எஃப்இஎஸ்ஓஃபோர் டாட் செவன் ஹெச் டு ஓ பெயர் வந்து ஜிங் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் ஜட்டன் எஸ்ஓஃபோர் டாட் செவன் இது எல்லாமே வந்து நீர் ஏறிய உப்பான் நீர் ஏறிய உப்புக்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் இது உங்களுக்கு வந்து புக்கில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து இருப்பாங்க இது பொருத்துகளை கொடுத்து கேட்கலாம் அதனால் வந்து நோட் பண்ணிக்கோங்க உலர்த்தும் பொருட்களாக அதாவது உலர்த்தும்னா நீரை உறிஞ்சும் பொருட்களாக பயன்படுத்தப்படும் சேர்மங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்ஸ் சல்ஃபியூரிக் அமிலம் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு சுட்டு சுண்ணாம்பு சிலிக்கா ஜெல் நீரற்ற கால்சியம் குளோரைடு இது எல்லாமே வந்து உலர்த்தும் பொருட்களுக்கு உதாரணம் அடுத்து ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கு உதாரணம் மேலே இருக்கிறது வந்து உலர்த்தும் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நீரை மட்டுமே உறிஞ்சும் ஆனா இந்த ஈரத்தையும் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கு உதாரணம் என்னென்னா கால்சியம் குளோரைடு சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் ஃபெரிக் குளோரைடு ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் எவ்வாறு காணப்படுகின்றன ஆன்சர் படிக தீன்மங்களாக குளுக்கோஸின் தெவிட்டிய கரைசலை தயாரிக்க நூறு கிராம் நீரில் கரைக்கப்பட வேண்டிய குளுக்கோஸின் அளவு வந்து தொண்ணூற்றி ஒன்று கிராம் நீர் கொதிக்கும் போது குமிழ்களாக வெளியேறுபவை வந்து ஆக்சிஜன்கள் காற்றானது நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பல வாயுக்கள் கலந்த வாயு ஆன்சர் ஒருபடித்தான கலவை கரைதிறனின் முக்கிய பங்கு வகிப்பது எவைனா கரைப்பான் மற்றும் கரை பொருட்கள் கன அளவு சதவிகிதம் என்பது என்னன்னா கரை பொருளின் கன அளவு பை கரைசலின் கன அளவு இன்ட்டு நூறு நிறை சதவிகிதம் என்பது கரைப்பொருளின் நிறை பை கரைசலின் நிறை இன்ட்டு நூறு அவ்வளவுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நைன்த் லெசன் கரைசல்கள் பாடத்தில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எட்டு பாடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா வீடியோஸ் கூடிய லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க தொடர்ந்து டைம் டேபிள் வைஸாக நம்ம சேனலில் வந்து மார்னிங் சயின்ஸும் ஈவினிங் வந்து ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள் வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் இருக்குது டெஸ்ட்டும் அட்டன்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணி